ரெண்டு விஷயம் இல்ல, ஏன் தேசிய தேர்வு முகமை ஒரு விளக்கம் கொடுக்குது, நீதிமன்றத்திலேயே போய் கொடுக்கிற விளக்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற ஒரு பார்வை. தங்கவரதராஜன் சொல்ற மாதிரி இது இப்ப நடந்திருக்கு, இதுக்கு முன்பு நடக்கல அப்படின்னா நீங்க நீட் தேர்வே வேண்டான்ற வாதத்தை எப்படி கொண்டு வர முடியும்? நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஒரு கவிதையை படிச்சுட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 43 ஆண்டுக சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்தது என்ன, தைத்தது என்ன, கிழித்து தான் தைத்தது என்ன, என்ன என்னன்னு பேசினார். அப்போ எந்த தகுதியின் அடிப்படையில் மருத்துவ கல்வியை நாங்கள் தரத்தை உயர்த்துவோம்னு சொன்னீங்களோ அந்த தேர்வு முறையுடைய தகுதியும் திறமையும் என்ன நடந்திருக்குன்றதை இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு. இல்லை ரெண்டு முக்கியமான விஷயங்க, எல்லாரும் அதை பேச மறுக்கிறாங்க. சரி, என்டிஏ நேர்மையாக நடந்திருக்கு அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக இந்திய சரித்திரத்தில் முதல் முறையாக தேர்வு தேதிகள் வெளியிடப்படும் சொன்ன 10 நாளைக்கு முன்னாடி இந்திய தேர்தலுடைய முடிவுகளோடு யாருக்கும் தெரியாம மறைமுகமா வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துச்சுன்ற ஒரு கேள்வியை சொல்லணும். 10 நாள் முன்னாடி ஏன் விடுறீங்க? ஏன்னா இந்த ஊழல் நடந்திருக்கு சார், இந்த ஊழல் நடந்திருக்கு. இந்த 10 ஆண்டுகள்ல பொலிட்டிக்கல் கரப்ஷன் எப்படி நடந்திருக்கும் அந்த மாதிரி எஜுகேஷனல் கரப்ஷனும் சர்வசாதாரணமாயிருக்கு. நீங்க யூபியில கேளுங்க, போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு ஏன் ரத்தாச்சுன்னு கேளுங்க. நீங்க ஆண்டு கொண்டிருக்க மாநிலம் பேப்பர் லீக் ரத்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களையும் பேப்பர் லீக் நடக்குது. அப்ப எஜுகேஷனல்ல கரப்ஷன், பொலிட்டிக்கல் கரப்ஷன், ஊழல்வாதிகள் உங்களோட சேர்ந்தா அவர்களுக்கு வாஷிங் மிஷின் போட்டு புனிதப்படுத்துறத எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வரையும் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. இப்ப நீங்க சொல்வது இந்த தேர்வு முடிவு முன்கூட்டியே வெளியானதுல நிச்சயமா 100% என்ன என்ன சந்தேகம், என்ன சந்தேகம்? ஏங்க ஒரு தேதியில அறிவிக்கிறீங்க, 10 நாள் முன்னாடி ஏன் அறிவிக்கிறீங்க? இந்திய தேர்தலுடைய முடிவுகளோடு இதை ஏன் முடிவு பண்றீங்க? இன்னொன்னு, கிரேஸ் மார்க் கொடுத்ததை வெளியிடும் போதே சொல்ல வேண்டியதானே, இத்தனை மாணவர்களுக்கு நாங்க கிரேஸ் மார்க் போட்டிருக்கோம் இந்த வாட்டின்னு. 8 நாள் ஆகுது 6 நாள் ஆகுது அந்த கிரேஸ் மார்க் விளக்கத்தை கொடுக்கறதுக்கு. அப்புறம் இதுக்கு மேல என்ன என்டிஏ புனிதப்படுத்த முயற்சி பண்றீங்க? நான் கிரேஸ் மார்க் கொடுத்தேன், இந்த வாட்டி கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. தேர்தல் முடிவுகள் ரிசல்ட், நீட் ரிசல்ட் வரும்போது ஸ்டார் கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டு ஆமா இந்த வாட்டி இந்தந்த இடங்கள்ல இன்ஃபிளேட்டட் மார்க்ஸ் எல்லாம் வந்து மோடி ஆட்சியில வந்து பணவீக்கம் தான் கேள்விப்பட்டிருக்கோம், மதிப்பெண் வீக்கம் இங்க நடந்திருக்கு. அப்ப இதை யாரு தடுத்து நிறுத்துறது? அப்ப இதெல்லாம் உள்நோக்கம் கொண்டு என்டிஏ செயல்பட்டு இருக்கு. சுமந்த் சார் சொன்ன மாதிரி சிபிஐ வேணும் குஜராத்ல. ஏன் சார் உங்க 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 மாநில அரசாங்கம், நீங்க நடத்தக்கூடிய அரசாங்கத்துல உங்களுடைய காவல்துறை 4-5 புரோக்கரை கைது செஞ்சிருக்கு பேப்பர் லீக்குன்னு. ஒன்னு அது உண்மையா இல்ல, இன்னைக்கு எதுவுமே தப்பு நடக்கல பேப்பர் லீக் ஆகலன்னு சொல்றீங்களா, அது உண்மையா இல்ல? ஒன்று, இப்போ இப்படி போட்டி தேர்வுகள் நடத்துறது அரசு வேலைகளுக்கு நடத்துறதுல எல்லாம் இந்த மாதிரியான முறைகேடுகள் நம்ம பாக்குறோம். இப்ப தமிழ்நாடு தேர்வு வாரியத்திலேயே முறைகேடுகள்ன்ற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒட்டு மொத்தமா அந்த ப்ராசஸே எப்படி தள்ளிவிட முடியும்? அதுல தான் நான் அடுத்தது வரேன். இந்த ப்ராசஸ்ல விக்டிம்ஸ் யாரு? இந்த ப்ராசஸ்ல விக்டிம்ஸ் யாரு? கரப்ஷன் செய்வதற்கு பணம் யார்கிட்ட இருக்கு? இவங்க சொன்னாங்கல்ல ஏழைகள் உள்ள வர முடியும்னு. அப்ப ஒவ்வொரு முறைகேடுக்கும் பல லட்சம் கோடி பல கோடி ரூபாய் அங்க விளையாடி இருக்கு. அப்புறம் எப்படி ஏழைகளுடைய வாய்ப்பை பறிக்க முடியல? குஜராத்ல ஒரு செய்தித்தாள் வந்து நீங்க பேசுறப்போ நான் எவ்வளவு பேசுனீங்க, ஏதாவது பேசணுமா? அவ்வளோ கரப்ஷன் நடந்திருக்கு. இப்போ அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையே வந்து இவங்கெல்லாம் சொன்னாங்க அடிப்படையில் வந்து நாங்கள் ஏழைகள் வர வேண்டும் அப்படின்னு. எத்தனை ஏழைகள் நீட்டு போட்டதுனால வந்துட்டாங்க? நீட் என்பது ஏழைகளுக்கு தடையாக இருக்கு, தடைக்கல்லாக இருக்கு. அது ஒரு உங்க நிலைப்பாடு. இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன்னு சொல்லிட்டு கல்வி மாஃபியா அரசு இயந்திரம் சேர்ந்து நடத்தும், அவர் அரசு இயந்திரம் சேர்ந்து நடத்தும், வினாத்தால் கசிவை தடுக்க எங்களிடம் திட்டம் இருக்குன்னா அவர் வந்து இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் தான் சொல்றாரா? நீட் இருக்கணும் அந்த இடத்துல தான் ராகுல் போறாரா? இங்கே இந்தியா கூட்டணியில நீட்டை பொறுத்தவரையில பல பேருக்கு பல நிலைப்பாடு இருக்கு. ஆனா ஒருமித்த கருத்து எங்க இருக்குன்னா, எந்தெந்த மாநிலங்கள் நீட்டு வேணாம்னு சொல்றாங்களோ அந்த மாநிலத்துக்கு விலக்கு தர வேண்டும் அப்படின்றதுல இந்தியா கூட்டணியில நிலைப்பாடு இருக்கு. அவ்வளவுதான் எங்களுடைய பிரச்சனை. கர்நாடகா நீட் இருக்குது இல்லாதது திராவிட முன்னேற்ற கழகத்தோட உங்களோட. ஆனா தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணான்றது எங்களுடைய பிரச்சனையில காங்கிரஸ் ஒத்துக்கொள்கிறது, கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்கிறார்கள். சரி, தமிழ்நாட்டுக்கு வேணாம்னா வேணாம். அப்ப இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஷிண்டே இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ண சொல்றாரு, அவர் ஏன் கேன்சல் பண்ண சொல்ல? தகவல்தர எனக்கு ஒரு கேள்வி, நீங்க ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் வலுவா ஆதரிக்கிறீங்க, நீட்டு மத்த எல்லா கட்சிகளும் எதிர்த்தாலும் நீங்க ஆதரிக்கிறீங்க. அப்போ இந்த
தேர்வு நடத்துறத இன்னும் கூடுதல் கவனம் இருக்கணும்ல. ஒரு அதான் கல்வியாளர் சொன்னார், ஒரு மருத்துவர் ஆகிறது ஒரு தலைமுறையினுடைய கனவு. இப்ப இந்த முறைகேடுகளுக்கு குளறுபடிகளுக்கு யார் பொறுப்பேற்பது? நீட்டை ஆதரிக்கிற நீங்க பொறுப்பேற்க வேண்டாமா? நிச்சயமாக, அதாவது சிஸ்டம் தான் சார், எல்லாமே மெக்கானிசம். மெக்கானிசம்னா அரசாங்கம் நேரடியாக மெக்கானிசம் வச்சுதான் ஒன்று நடத்துக்கும். நீங்க சொல்றீங்க இப்ப டிஎன்பிசியில் வந்து முறைகேடு நடந்தது, அப்ப திமுக பெரிய ஊழல் சொல்லிச்சு நாங்க சொல்ல முடியுமா? இது வந்து சில சிஸ்டத்துல மெக்கானிசம் தப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அதை வந்து தடுக்கப்பட வேண்டும், ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப இவர்களுடைய விஷயங்களை தான் சொல்றேன். இப்ப நாங்க வந்து இதுல தவறு நீதிமன்றம் என்ன சொன்னோ நீதிமன்ற தீர்ப்பு பாக்குறோம். அதனால ஒட்டுமொத்த சொல்றது சார், நீங்க சார் கலந்தாய்வே இங்க பிரச்சனைன்னு வந்துருச்சு சார். அப்ப உண்மையாக படிச்சவன் வந்து இதுல பாதிக்கப்படுறான்னா நீங்க கலந்தாய்வே நிறுத்தி இருக்கணும். அதை சுமந்த் சொல்றார், உச்ச நீதிமன்றம் அதுல கூட இன்னும் கவனமாக இருந்திருக்கணும். நீங்க இதெல்லாம் இவ்வளவு குளறுபடிகளை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அட்மிஷன் போட முடியல? அதுதான் சார், இப்ப 24,000 பேர் எழுதிருக்காங்க, எவ்வளவு பேர் தேர்வாயிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் போய் கவுன்சிலிங் நிறுத்தினோம்னா எவ்வளவு பேர் பாதிப்பாங்கிறது நீ பாக்கணும். இன்னைக்கு அவங்களுடைய டைரக்டர்ஸ் கொடுக்கிற இதனுடைய டைரக்டர் கொடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எதுவுமே தவறு நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவசரப்பட்டு அரசாங்கம் ஒரு அவசரப்பட்டு அரசாங்கம் அது கொடுக்கிற விளக்கத்தை ஏற்கிறதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு. அந்த அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கல்வி முறையை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முறையை, அந்த ரிசல்ட் முறையை தெரிஞ்சவங்களுக்கு ஏத்துக்கவே மனசு வராது. ஏன்னா அறிவிக்கும் போதே கிரேஸ் மார்க் கொடுத்தோம் சொல்லாம தடுத்தது என்ன? அடுத்தது அண்ணன் சொன்னாரு, வணிக மயமாக்கலுக்காக தான் திமுக சொல்லுதுன்னு. நான் ஒரு வெளிப்படையா கோரிக்கை வைக்கிறேன் சார், வணிகம் எங்க நடக்கும்? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல தானே. பிரைவேட் மெடிக்கல் காலேஜை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு மட்டும் 12வது மதிப்பெண்களை வைத்து கொண்டு தேர்வு நடத்துவதற்கு திமுக தயாராக இருக்கும். நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நீட் வச்சுக்கோங்க, யாருமே பிரச்சனை சொல்ல. அப்புறம் வணிகமயமாக்கல் தடுக்கப்படும்ல, அதுக்கு தெரிய தயாரா இருக்கா? ஏழை மாணவர்கள் திமுக சகோதரர் சொல்றேன் சார், கேரள கம்யூனிஸ்ட் வந்து நீட் வேணாம் சொல்லுதா சார்? இங்க உள்ள சார், இங்க உள்ள கம்யூனிஸ்ட் சொல்றது கேட்க சார், நீ மாநில மாநிலத்து ஒரு முடிவு எடுக்காதீங்க. இல்லைங்க, அது வேற பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் என்றதுதான் எங்களுடைய பிரச்சனை. விளக்க எங்களுக்கு கொடுத்துருங்க. விஜயன், இது கேள்வி கேளுங்க. நீட்டு வணிகமயமாக்கல்ன்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா எங்க மீது? பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நீட் நடத்திக்கோங்க. கவர்மெண்ட் அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகளுக்கு 12வது மதிப்பெண் மார்க் வச்சு நான் பதிலா பதிலாக